இன்று சமூக வலைதளங்களில் அதிக பேசப்படும் மனிதர் பியூஸ் மனுஷ். யார் இந்த பியூஸ் மனுஷ்? அவரை பற்றிய வீடியோ தொகுப்பு இது. இது அவருக்கும் அரசாங்கத்துக்கும் இடையே உள்ள ஒரு தொடர்பு. ஒரு காலத்தில் குப்பைகளாலும் கழிவுகளாலும் அழிந்து போன 53 ஏக்கர் பரப்பளவு கொண்ட சேலம் கண்ணங்குறிச்சியில் உள்ள மூக்கநேரியினை அரசாங்கத்தின் எந்த ஒரு நிதி உதவியின்றி பொதுமக்களை ஒன்றிணைத்து 50 லட்சம் செலவில் மீட்டெடுத்து இன்று அந்த பகுதி மக்களுக்காக நிரந்தரமாய் மாற்றியுள்ளார் பியூஸ். இதில் குறிப்பாக சென்னையில் 10 ஏக்கர் பரப்பளவுள்ள சேத்துப்பட்டு ஏரியை புனரமைக்க அரசாங்கம் செலவழித்த தொகை 43 கோடி. மேலும் தர்மபுரியில் வற்றி போன 8 மரத்துப்பட்டியில் உள்ள ஓடையை அதன் அருகில் 150 ஏக்கர் பரப்பளவு காட்டை வளர்த்து அதிக அளவில் மழை சேகரித்து குட்டைகளும் குழிகளும் தோண்டி மழை நீரை சேமித்து இன்று வருடம் முழுவதும் எந்த ஒரு வறட்சியிலும் நீர் ஓடும் வற்றாத ஓடையாக மாற்றியுள்ளார். இதன் மூலம் பாசனத்திற்காக நீர் பெறும் கிராமங்களின் எண்ணிக்கை 17. இதில் குறிப்பு, கோடிக்கணக்கான செலவில் நதிநீர் இணைப்பை பற்றி பேசும் அரசாங்கத்தின் முன்பு இவர் செலவழித்த தொகை 7 லட்சங்களே. மேலும் சேலத்தில் நீர்பிடிப்பு மலைகளான கௌத்தி மலை, கல்வராயன் மலையில் கீழ் இரும்பு இருப்பதை கண்டு அந்த மலைகளை தகர்த்து எரித்துவிட்டு அடியில் இருக்கும் இரும்பை எடுக்க முயன்ற ஜிண்டால் நிறுவனத்தை எதிர்த்து போராடி வெற்றி கண்டவர். இதில் குறிப்பாக, இந்த திட்டத்துக்கு அனுமதி கொடுத்தது அரசு, தடுத்து நிறுத்தியது இவரும் சேலம் மக்கள் குழு நண்பர்களும். மேலும் கடந்த வாரம் நிகழ்ந்த சகோதரி வினிப்பிரியாவின் தற்கொலைக்கு நடவடிக்கை எடுக்க மெத்தனம் காட்டிய சேலம் காவல்துறையை கண்டித்து தொடர்ந்து போராடி வருகிறார். இதில் குறிப்பு, காவல்துறை குற்றவாளியை பிடிப்பதற்கு கூட நாம் போராடிதான் அவர்களின் பணியினை செய்ய வைக்க வேண்டியுள்ளது. மேலும் சேலத்தின் முக்கிய குடிநீர் ஆதாரமான மேட்டூர் அணையில் கேம்பிலாஸ் நிறுவனத்தில் கொட்டும் கழிவுகளால் சயனைடு இருப்பதை அறிந்து அதை தங்களது தொடர் போராட்டத்தில் தடுத்து நிறுத்தியவர் பியூஸ் மற்றும் தோழர்கள். இதில் குறிப்பு, கழிவுகள் கொட்டப்பட வேண்டியதனை தடுத்து நிறுத்த வேண்டியது அரசு, தடுக்க போராடியது பியூஸ். கடந்த ஆண்டு நிகழ்ந்த சென்னை கடலூர் வெள்ள தேசத்திற்கு சேலம் மக்களை ஒன்று திரட்டி 30 கண்டெய்னர் முழுக்க தேவையான பொருட்களை சேலம் மக்களிடம் சென்று சென்னைக்கும் கடலூருக்கும் இரவு பகல் பாராமல் அனுப்பி வைத்துக் கொண்டிருந்த பியூஸ் மற்றும் சேலம் மக்கள் குழுவினர். இதில் குறிப்பு, மக்கள் பேரிடர்களில் தவிக்கும் வேலைகளில் உடனடியாக அவர்களை மீட்டு உதவி புரிய வேண்டியது அரசு. ஆனால் இதில் மெத்தனம் கட்டி இதேபோல் சேலத்தில் இதுவரையில் 4 ஏரிகள், முக்கனேரி, அம்மாப்பேட்டை, குண்டுகள் ஏரி, இஸ்மாயில் கான் ஏரி, 2 தெப்பக்குளங்கள், அரிசிப்பாளையம், பள்ளிப்பட்டி அவில் இருந்து மீட்டெடுத்தது இன்று அந்த பகுதியின் முக்கியமான நீர் ஆதாரமாக மாற்றியது பியூஸ் மற்றும் சேலம் மக்கள் குழு தோழர்கள். இப்படி பல சமூக பணிகளுக்காக தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கும் பியூஸ் மற்றும் தோழர்களை தான் நேற்று சேலம் காவல்துறை கைது செய்து பிணையில் வர இயலாத பிரிவுகளில் வழக்கு தொடுத்து சிறையில் அடைத்துள்ளது. சேலத்தில் வசிக்கும் அனைத்து நண்பர்களையும் இன்று சந்தித்து வரும் பெரும் பிரச்சனை போக்குவரத்து. சரியாக திட்டமிடாமல் ஒரே நேரத்தில் பல்வேறு மேம்பால கட்டுமான பணிகளை ஆரம்பித்து செய்து வருவதே இதற்கு முக்கிய காரணம். இப்பொழுது இருக்கும் போக்குவரத்து மேலும் மோசமாகாமல் இருக்க முள்ளுவாடி மேம்பால பணிகளை தொடங்குவதற்கு முன்பு மாற்று தற்காலிக வழி பாதையை கடைபிடித்து பணியை தொடங்கவும், மேலும் அந்த பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு முறையாக அறிவிப்பை கொடுத்து சட்டப்படி நிலத்தை கையகப்படுத்திவிட்டு பணியை தொடங்கவும் வலியுறுத்திய காரணத்துக்காக தான் பியூஸ் மற்றும் தோழர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவ்வாறு தொடர்ந்து அரசு செய்ய வேண்டிய பணிகளை அவர்கள் செய்ய விடாமல் இவர் எடுத்து செய்ய கொண்டிருப்பதற்காகவும், முறைப்படி செய்ய வலியுறுத்தியதற்காகவும் அவர் மீது கொலை மிரட்டல் வழக்கு போட்ட சிறையில் அடைத்திருக்கும் சேலம் காவல்துறைக்கு நன்றிகளும் பாராட்டுகளும்.